என் பேர் ஆர் வேல்முருகன். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் பறவை பேர்வாஜி பறவை. நான் இருக்கிற இடம் நல்லா தான் இருந்தேன். ஒரு விபத்தில் எனக்கு இந்த மாதிரி வலது கை துண்டிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்னடா செய்ய போகிறோம்னு நினைக்கிற நேரத்தில் இந்த தொழில் தான் கொஞ்சம் எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. இருக்குது, ஆனால் என்ன இந்த இதில் வேலைகள் இருக்குது, ஆனால் அதுக்கு தகுந்த சப்போர்ட்டிவ் எங்களுக்கு இல்லை. அரசாங்கம் பார்த்து கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணணும். இந்த மல்லி நிவாரண உதவித்தொகை ஏன்னா கொடுக்குறாங்க, என்னைய மாதிரி ஆளுக்கு இன்னும் சேரலை. மொத்தம் இப்போ 22 வருஷமாக அந்த வேலை பார்த்துக்கிட்ருக்கேன். ஆனால் இப்போ புதுசாக வேலை பார்க்குறவங்களுக்கு, வேலை பார்க்காதவங்க கூட வாங்கி பயனடைகிறாங்க. அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு இந்த மாதிரி எங்கள் மாதிரி ஆளுகளுக்கு ஃபஸ்ட்டு ரெஃபர் கொடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் அவங்கள்ட்ட பரிந்துரை பண்ணி கேட்டுக்கிறேன். அதுபோக இப்போ இந்த மண் அடிக்கிறது, இந்த வேலைக்கு மண் அரசாங்கம் இலவசமாக கொடுத்தாலும் அந்த மண் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்றதுக்குள்ள ஒரு நடைக்கு 5000 ரூபா செலவாகுது. அது என்ன எப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. அது கொஞ்சம் எங்களுக்கு சகாயமான முறையில் அரசாங்கமே முன் வந்து எங்களுக்கு அந்த மண்ணையும் கொண்டு வந்து இங்கே சேர்க்கறதுக்கு வாடகை சீட்டு போடுறது எல்லாமே கொடுத்துக்கணும். நாங்கள் இலவசம் நீங்கள் அல்லுங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் அதை போய் கேட்டால் அதுக்கு நாங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது மண்ணுக்கு. அதுபோக இந்த எரிபொருளுக்கானது வைக்கோல், தேங்காய் மட்டை, இதெல்லாம் இப்போ விலை ஒரு மடங்கு இருந்தது இப்போ 2 மடங்கு ஆகிப்போச்சு. ஆனால் இந்த ஒரு விளக்கை வந்து நாங்கள் 1 ரூபான்னு சொல்கிறதுக்கு மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இப்போ நான் இந்த வேலை இந்த தொழில் பண்ணுறேன்றதை காட்டி ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து சொல்கிறேன். அரசாங்க சலுகைகள் வந்து கூடிய அளவுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள். எங்களுடைய இயலாமையை பார்த்து தான் கேட்குறோமே தவிர இல்லாததை வச்சு நான் கேட்கல. எங்களுக்குனா இப்போ இருக்க இடமெல்லாம் ஒரு வீடு பிடிச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு வீடு அலாட் பண்ணுறீங்க, ஆனால் அது எங்களுக்கு வந்து முறையாக வந்து சேர மாட்டுது. அது ரெண்டாவது தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு வந்து ஒரு அரசே அங்கீகாரம், இப்போ வேளாண்மை குழுவில் ஒரு எல்லா தொழிலையுமே விரிவுபடுத்துறீங்க. இந்த மாதிரி தொழிலையுமே விரிவுபடுத்தணுங்கிறது எங்களுக்கு தாழ்மையான ரெண்டு குழு ஆண்டு முழு தமிழக முதல்வருக்கு இதை நான் ஒரு இதாக வைக்கிறேன். எல்லா இன்டர்வியூ எல்லாம் போய் பாஸ் பண்ணி இது ஒன்றாலும் வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து அரசாங்கம் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு திறமையாளர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இந்த தொழிலே வந்து வில்வச்சனத்தில் இந்த தொழிலே தெரியாதவங்க இதை அச்சு விளக்காக தயார் பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்கு இந்த வில்லுடைய தொழிலுடைய நுணுக்கம் எல்லாம் தெரியும், ஆனால் இதை அரசாங்கம் பார்த்து இப்போ எங்களுக்கு அதை செய்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொழில் கடனாக இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும், சப்போர்ட் பண்ணுங்கள். பொதுவாக சொல்கிறேன், வார்த்தைக்கு அழகு சேர்க்கலாம், வாழ்க்கைக்கு அழகு சேர்க்கறதுன்றது வந்து ஒருத்தரால் செயல்படுறதில்லை. ஒரு கை தட்டினா ஓசை வர வந்துடுவாங்க. இப்போ என்னைய மாதிரி ஆளுனா உண்மையாக ஒரு கை உள்ளாலும் என்ன செய்வோம் சொல்லுங்கள். உங்களை மாதிரி அரசாங்க ஊழியர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். இந்த மழைநீர் நிவாரண உதவித்தொகைக்கு இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் வருஷம் ஒரு 10 பேருக்காக கொடுக்குற மாதிரி செயல்படுத்துகிறாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாமே லஞ்சமாக தான் இருக்குது. நான் அதை கூட சொல்ல விரும்பலை. ஏன் வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்காமல் வேலை பார்க்காத ஆளுகளுக்கு கொடுக்குறீங்க? அதுக்கு ஒரு அறிக்கை இது பண்ணி சரி பண்ணுங்கள். இந்த இப்போ இந்த 5000 ரூபா உதவி பணம் கிடச்சுன்னா இப்போ ஒரு 2 அடி மண் அடிப்போம், ஒரு மட்டை அடிப்போம். இந்த ஒரு சுள்ள நான் வச்சேன், விளக்கு வச்சு நஷ்டமாக போச்சு. இதெல்லாம் நாங்கள் எங்கிட்டு சரி பண்ணுறது? தலைநையாக கோத்துக்கிறாங்க. எங்களுடைய கோரிக்கை சொல்கிற நேரம் மழையும் தண்ணியமாக இருக்குது. கொஞ்சம் ரெக்யூஸ்ட் பண்ணி எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகள் கொஞ்சம் ஒரு இது பண்ணீங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும். என் காலத்துக்கு உங்களை மறக்க மாட்டேன். 2 பிள்ளைகளை வச்சு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஏதோ ஒரு வேலை தக்காளி வேலை 100 நாள் வேலைன்றாங்க. மாற்றுத்திறனாளிக்கு இந்த பறவை பேர் வச்சுட்டு வேலை கொடுக்க மாட்டாங்க. ஏன் அந்த குப்பை வண்டி நாங்கள் ஓட்ட மாட்டோமா? ஏதோ ஒரு வேலை எங்களை கூட கொடுத்தா போயிட்டு வந்து இந்த வேலை பார்க்க எங்களுக்கு உதவியாக இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது மக்களாகிய யாருனாலும் இதை பார்த்து சரி பண்ணு நினைத்த செய்யலாம். இதை வந்து முதல்வர் தான் செய்யணும்னு இல்லை. இங்கே இருக்கிறவங்க யாரோ நல்ல உள்ளவங்க யாராவது ஒருத்தர் செஞ்சால் கூட, இப்போ எனக்கு ஒரு ஆள் வேலை கிடச்சா என் குடும்பத்தார் ஒரு 4 பேர் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. இந்த இன்றைக்கினா காலையில் செஞ்ச பழம் வெயிலில் வச்சு எடுக்கிறதுக்குள்ள மழை வந்துருச்சு, எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதை உங்கள்கிட்ட பாதம் தொட்டு கேட்குறேன். எனக்கு வேறு வருமானம்ன்றது எதுவும் கிடையாது, தொழில் தான். கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.